சாதம் வந்து நம்ம சமைக்கும் போது பாதி வெந்தும் வேகாம இருக்கக்கூடிய பருவத்துக்கு பேர் நட்டரிசின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பழக்கத்தில் நறுக்கரிசின்னு சொல்லுவாங்க. இது பாதி வந்து வேகாம இருக்கும். அந்த அரிசியை நம்ம அவசரப்பட்டு சாப்பிட்டோம்னா என்ன தீமைகள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நட்டரிசி சாதத்தை சாப்பிட்டால் மலசலம் சிக்குவதுடன் தவிர மறுநாளும் சீரணம் ஆகாது, அதாவது ஜீரணம் ஆகாது அந்த சாப்பாடு, அந்த அன்னரசம் உடலில் பரவாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் இந்த நறுக்கரிசி ஒழுங்காக சோறு வேகலைன்னா அதை சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து சோறு வந்து நல்ல பொங்கி எடுத்த உடனே சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க நம்ம மூதாதையர்கள். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதிக சூடு உள்ள அன்னத்தை சாப்பிட்டார். தினமும் சாப்பிடுகின்ற மிக சூடுகை அன்னமானது உதிர பித்தம், தாக பிரம்மை, மத ரோகம் ஆகியவற்றை உண்டாக்கும். அதனால் அதிக சூடாக அந்த சோறை வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. அந்த உணவை வந்து பொங்கின சாப்பாடு கொதிக்க கொதிக்க இப்போ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா பிரம்மை, மத ரோகம், பித்தம் இது மூணும் உண்டாகும், தாகமும் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி சாப்பிட மிதமான சூட்டில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சூடு உள்ள அன்னமானது நல்லதாகும். அது வாத பித்தம் கவங்களாலும் பீனி சத்தினாலும் உண்டான நோய்களை சரி செய்யும் அப்படின்ட்டாங்க. அரசுகத்தை நீக்கும், உடலுக்கு வன்மை தருங்காங்க. அதாவது வந்து மிதமான சூடு உள்ள அன்னத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய மருத்துவ குணங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப கொதிக்கிற அன்னத்தையும் சாப்பிட்றாதீங்க. நறுக்கரிசின்னு சொல்லக்கூடிய இந்த இதையும் சாப்பிட்றாதீங்க. நல்ல மிதமான சூடு உள்ள அன்னத்தை தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் மருத்துவ குணம் இருக்குது.